வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் பேரிடர்களின் போது மனித உயிரிழப்புகள், உடைமைகளுக்கு சேதங்கள் ஏற்படுவதை தடுக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். பருவமழையை பாதிப்பின்றி எதிர்கொள்வது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கினார். கனமழையால் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், மழையால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். பாதிக்கப்படும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், நோய் தொற்று பரவாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த தகவல்களை பெற மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம், மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1070 மற்றும் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை இந்த மையங்கள் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் வலுப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தமது ஆலோசனையின் போது தெரிவித்தார்.